மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம்புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர புதிருங்கிறது நான் கண்டுபிடிச்சது, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மாயச்சதுரம்னாக்கா எப்படி கூட்டாலும் ஒரே டோட்டல் வரணும். இது 8×8 மாயச்சதுரம். ஆக்சுவலாக 8×8 எவ்வளோ? 64. ஸோ இதில் 1 to 64 நம்பர் வரைக்கும் இதில் மறைஞ்சிருக்குது. சில நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். ஒரு தடவை உபயோகித்த நம்பர் இன்னொரு தடவை வராது. ஸோ இப்போ பார்த்துங்க, 20, 43, 5, 63, 38, 39, 33, 29. இந்த ஒரு 8 நம்பர் நான் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஸோ 64 8 போச்சுன்னா எவ்வளோ? 56 நம்பர் இதில் இருக்குது. இந்த 56 நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரூல் என்னென்னாக்கா, இப்படி கூட்டினா 130 வரணும், இப்படி கூட்டினா 130 வரணும், இப்படி கூட்டினா 130 வரணும், இப்படி கூட்டினா 130 வரணும், சரிங்களா? அதே போல் இந்த 4 கலர், ஒரே கலரில் இருக்கக்கூடிய 4 எண்கள் பார்த்திங்கன்னா 130 கொடுக்கணும். இது 130, இது 130, இது 130, இது 130. சென்டர் 2×2 130 கொடுக்கணும். அதே போல் தான் இந்த 4×4 சப்ஸ்கிரைபரும் இருக்கும், இந்த 4×4 சப்ஸ்கிரைபரும் இருக்கும், இந்த 4×4 சப்ஸ்கிரைபரும் இருக்கும், இந்த 4×4 சப்ஸ்கிரைபரும் இருக்கும், சரிங்களா? இது தவிர பார்த்திங்கன்னா டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு 62 நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன அர்த்தம்னா, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 62 நம்பர் கிடைக்கணும் நமக்கு, சரிங்களா? இங்கே டாட்டட் லைன் கொடுத்துருக்குறேன், 89 நம்பர் கொடுத்துருக்குறேன். என்ன அர்த்தம்னா, இந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 89 டோட்டல் கிடைக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் விதி. இந்த விதியை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த மாயச்சதுர புதிரை நீங்கள் தீர்வு கண்டுடலாம், சரிங்களா? இப்போ நம்ம வாங்க இந்த புதிரை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த மாயச்சதுர புதிர் வந்துட்டு எங்கேருந்தெல்லாம் ஆரம்பிக்கலாம், எங்கேருந்தெல்லாம் முடிக்கலாம், சரிங்களா? இந்த முறை இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி வந்து அப்புறம் இப்படி போகும், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸோ இது 3 செத்தா 89, இந்த 4 செத்தா 130 வரணும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்துக்குங்க, இது என்னது? இது 130 - 89, இது 41, சரிங்களா? இது 41னா இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா, இது 2 செத்தா 62, 1 - 41 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று என்னது, 62 - 41 = 21, சரிங்களா? ஸோ இது 21 வந்துடுச்சு. இதுக்கு அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ இந்த 2 எண்களையும் கூட்டினா 66 வருது. ஸோ இது 41, 66 + 41 எவ்வளோ? 107. இந்த 3 எண்களை கூட்டினா 107 வருது. இந்த 4 சேர்த்தா 130 வரணும் நமக்கு. இது 130 - 107 இது 23, சரிங்களா? இது 23 வந்துடுச்சு. அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கான இதோ இந்த பகுதியை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இது 2 செத்தா 66, இது 5, 66 + 5 எவ்வளோ? 71. இந்த 3 எண்களை சேர்த்தீங்கன்னா 71 வருது. நமக்கே தெரியும், ஒரே கலரில் இருக்கக்கூடிய 4 நம்பரை கூட்டினா 130 வரணும்னு நமக்கு தெரியும். ஸோ இது எவ்வளோ? 130 - 71 இது 59, சரிங்களா? இது 59 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு அடுத்தது இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம வெளியில் இருந்தால் உள்ளே வந்தாகணும், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதிலேருந்து இந்த சைட்லேருந்து உள்ளே வரலாமான்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இந்த 3 சேர்த்திங்கன்னா 111, இந்த 4 ஒரே கலரில் இருக்கக்கூடிய 4 நம்பர் சேர்த்திங்கன்னா 130 வரணும். இது எவ்வளோ? 130 - 111 இது 19, சரிங்களா? இது 19னா இங்கே என்ன வரும், இது 2 செத்தா 66, இது 19 அப்படின்னாக்கா, 66 - 20 எவ்வளோ? 66 - 20 46, 46 + 1 = 47 இது 47, சரிங்களா? இப்போது இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ இங்கே பார்த்துங்க, இது 2 செத்தா 67 வருது, சரிங்களா? இது 2 செத்தா 67 வருது. நமக்கே தெரியும், ஒரே கலரில் இருக்கக்கூடிய 4 நம்பர் சேர்த்திங்கனாக்கா 130 வரணும்னு தெரியும். ஸோ இது 2 - 67, அப்போ இது 2 எவ்வளோ? 63, சரிங்களா? இது 63 இருந்தால் தான் இது 67, 130 வரும். இது 63னாக்கா இங்கே என்ன வரும், இது 69 - 63 இது 6, சரிங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இது என்ன நம்பர் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, 43 + 23 = 66, 66 + 6 = 72, இது 3 செத்தா 72, இந்த 4 செத்தாக்கா 130,
இது 130 மைனஸ் 72, இது 58. சரிங்களா, இது 58 கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். இந்த நாலு நம்பர் சேர்த்திங்கன்னா 130 வரணும் நமக்கு. 43 ப்ளஸ் 21 64, 64 ப்ளஸ் 6 70. இது மூணு செத்தா 70, இந்த நாலு செத்தா 130 வரணும். இது எவ்வளோ? 130 மைனஸ் 70, இது 60. சரிங்களா, ஸோ இதை மட்டும் கண்டுபிடிப்போம். ஸோ இது ரெண்டு செத்தா 62, இது 60. அப்போனா இந்த மூணு செத்தா எவ்வளோ வருது? 122 வருது. இந்த நாலு செத்தா 130 வரணும். அப்போ எவ்வளோ வரும் இது? 130 மைனஸ் 122, 8. சரிங்களா, இந்த மாயசதுர புதிரை நம்ம இன்றைக்கி இந்த அளவோடு நம்ம தீர்வு கண்டிருக்கோம். இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.